إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே தலைப்பை பொறுத்தவரையில், அதாவது நன்றி மறவாமை என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஹதீஸிலே நாம் படிக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில், இந்த நபிமொழி அபுதாவுதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபுதாவுது 4811வது எண், லா யஷ்குருல்லாஹ மல்லா யஷ்குருன் நாஸ், மற்றும் ஒரு ரிவாயத்தில் மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். அதாவது, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர். எனவே ஒருவர் மக்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வழிகாட்டுகிறார்கள். எனவே ஒருவர் மக்களோடு நன்றியோடு நடந்து கொள்ளவில்லை என்றால், அவர் அல்லாஹோடும் நன்றியோடு நடந்து கொள்ளவில்லை என்ற பொருளை இந்த ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதாவது, மனித வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய அவனது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், அண்டை அயலவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி பலரோடு தொடர்பு உடையவனாக மனிதன் வாழ்கிறான். அவர்கள் பலவிதமான உதவிகளை அவனுக்கு செய்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உதவிகள், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, அயலவர்கள் அயலவர்களுக்கு, உறவினர்கள் உறவினர்களுக்கு, நண்பர்கள் நண்பர்களுக்கு, இவ்வாறு ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள். தங்களால் முடிந்த உபகாரங்களை செய்கிறார்கள். இப்படித்தான் மனித வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் சில பொழுதுகளில் நாம் பார்க்கிறோம், இவ்வாறு உதவி செய்தவர்களையெல்லாம் ஒரு சிறிய ஒரு தவறு நிகழ்ந்து விடுகின்ற போது, அல்லது உள்ளம் புண்படும் விதத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் என்பதற்காக அந்த அனைத்து நலவுகளையும் மறந்துவிடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். செய்த அனைத்து நலவுகளையும் ஒரு சிறிய தவறின் காரணத்தால், ஒரு சிறிய தவறிழைத்து விட்டார், உள்ளம் புண்பட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார் என்ற அற்பமான காரணங்களுக்காக எல்லாம் என்ன செய்கிறார்கள், செய்த உதவிகளை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். இந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம்.
இந்த நிலை என்பது ஒரு மோசமான ஒரு நிலை. அதாவது அனைத்து அந்த உதவிகளையும் நன்மைகளையும் நலவுகளையும் மறந்துவிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நல்ல பேணி வந்த உறவுகள், நல்ல நட்புகள் முறிந்து விடுகிறது. ஒரு அற்பமான காரணம் தேடி பார்க்கும்போது அது ஒரு காரணமே அல்ல என்கின்ற அளவுக்கு அற்பமான விடயங்களுக்காக எல்லாம், அதாவது மிக நட்பு பாராட்டியவர்கள், உறவை பேணியவர்கள் எல்லாம் அந்த உறவுகளை முறித்து விடுகின்ற மோசமான நிலையை பார்க்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறாக பிளவை ஏற்படுத்துவது ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிய பைனகுமுல் அதாவத்து வல் பக்வா. ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையை, குரோதத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் அவன் விரும்புகிறான். எனவே பலரும் என்ன செய்கிறார்கள், இங்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஷைத்தான் விரிக்கக்கூடிய சதி வலைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். அதாவது நமது பிற சகோதரர்களுக்கு, பிற உறவினர்களுக்கு பல நியாயமான காரணங்களை அவங்களுக்கு நாம் வழங்க வேண்டும், அவகாசங்களை வழங்க வேண்டும். அது இந்த ஒரு காரணத்துக்காக நிகழ்ந்திருக்கும், அவரது நிலைமை இப்படி இருந்திருக்கும் என்ற, அதாவது அவர்களுக்கு நாம் அவகாசங்களையும் நியாயங்களையும் வழங்க வேண்டும். எனவே இந்த தலைப்பிலே உண்மையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்த முன்மாதிரியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு அழகிய முன்மாதிரிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், இந்த செய்தியை நீங்கள் ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா தனது அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹாவிலே இதை குறிப்பிடுகிறார்கள். தபரானிலும் இந்த செய்தி பதிவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வயதான பெண் அல்லாஹுடைய தூதரிடம் வந்தார்கள். அப்படி வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக ஆர்வத்தோடு அவர்களை விசாரித்தார்கள். கைஃப அந்தும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கைஃப ஹாலுக்கும், உங்களுடைய சுக செய்திகள் என்ன, கைஃப குந்தும் பாதனா, எங்களுக்கு பிறகு உங்களோட நிலைமைகள் எப்படி. இப்படி ரசூலுல்லாஹ் வந்து மிக ஆர்வத்தோடு அவர்களை விசாரிக்கிறார். அப்போது அவங்க சொல்றாங்க, காலத் பி ஹைரின் பி அபி அந்த உம்மி யா ரசூலுல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் அதாவது நல்ல முறையில் தான் இருக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொல்கிறார். அந்த பெண்மணி அவர்கள் வெளிப்பட்டு சென்றதன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் இவ்வளவு அதாவது ஆர்வத்தோடு விசாரித்தீர்களே, அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹா கானத் தீனா ஜமன ஹதீஜா, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹுடைய தூதருடைய அந்த முதல் மனைவி. அவங்களோட மரணத்துக்கு பிறகு, அதுக்கு 3 வருடங்களுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் மறுமணம் செய்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹதீஜாவுடைய காலத்தில் இவர்கள் எம்மிடம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள், எம்மிடம் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அதிலே சொல்கிறார்கள், இன்ன ஹுஸ்னல் அஹதி மினல் ஈமான், அதாவது இப்படி நன்றி மறவாமை என்பது ஈமானில் இன்றும் உள்ளது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகும் அவனோட காலத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணை எவ்வளவு ரசூலுல்லாஹ் கவனம் எடுத்து விசாரித்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அன்பிக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், உயிரோடு இருக்கும் போதே என்ன செய்கிறார்கள், செய்த உதவிகளை மறந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் தனது மனைவி மரணித்து பல வருடங்கள் கழித்தும் அதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். மற்றொரு செய்தியை பாருங்கள், இந்த செய்தியை பொறுத்தவரையில், அதாவது இது புகாரி முஸ்லீம், புகாரில் 3821, முஸ்லீமில் 2437, இன்னும் பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஒரு செய்தியாக சில வார்த்தைகள் கூடுதல் குறைவாக ஹதீஸ் கிரந்தங்கள் இடம்பெறுகிறது. இது அஹ்மதில் இடம்பெறக்கூடிய வாசகம் தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது.
அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவரை பற்றி நினைவு கூறக்கூடியவர்களாக, அவர்களுடைய நல்ல விடயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அவனோட மௌத்துக்கு மரணத்துக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, அவனோட விஷயத்தில் நான் ரோசப்பட்டது போன்று வேறு யாரு விஷயத்திலும் ரோசப்படவில்லை என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்கள பற்றி சொல்வார்கள். எனவே இது நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காணப்பட்ட அந்த நன்றி மறவாமை என்ற அந்த உயர்ந்த பண்பு, அந்த சிறந்த பண்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஆயிஷாலாம் சொல்றாங்க, அவங்கள பற்றி அடிக்கடி அந்த மூதாட்டியை பற்றி நீங்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லும் போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்கள் மூலம் எனக்கு பல ஹைர்களை வழங்கினான். இந்த அளவுக்கு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது அவர்கள் என்னை ஈமான் கொண்டார்கள், மக்கள் என்னை பொய்ப்பித்த போது அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள், மக்கள் தங்களுடைய செல்வத்தை எனக்கு தர மறுத்த போது அவர்கள் தங்களுடைய செல்வத்தை எனக்கு வழங்கினார்கள். அல்லாஹு தஆலா மற்றைய மனைவிமார்கள் மூலம், அல்லாஹுடைய தூதருடைய ஏனைய மனைவிமார்கள் அவர்கள் மூலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காத அந்த பின்னணியில், அவர்கள் மூலம் ஹதீஜா மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தான் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்படியாக அந்த நன்றி மறவாமை என்ற அந்த உயர்ந்த பண்பு, அந்த சிறந்த பண்பு அல்லாஹுடைய தூதரிடம் எவ்வாறு அந்த பண்பு காணப்பட்டது என்பதற்கு இந்த செய்திகள் ஒரு ஒரு பெரும் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அற்பமான காரணங்களுக்காக எல்லாம் என்ன செய்கிறோம், நல்ல உறவுகளை முறித்துக் கொள்கிறோம். அதாவது நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்தவர்கள், நம்மோடு தொடர்ந்து நல்ல முறையிலே உறவு பாராட்டியவர்கள், இப்படி பலரை நாம் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு சிறிய தவறு நிகழ்ந்து விட்டது, ஏதோ ஒரு வார்த்தையை வந்து தவறாக பேசிவிட்டார் என்பதற்காக அந்த அனைத்து நலவுகளையும் மறந்துவிடக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். நல்ல உறவுகளுக்கு மத்தியில் விரிசல்கள் அதிகரித்து செல்வதை பார்க்கிறோம். உறவுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, உறவுகள் நெருங்கி பின்னி பிணைந்து வாழ்வது என்பதை விட அவைகளுக்கு மத்தியில் விரிசல்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன என்ற ஒரு போக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை மார்க்கத்தை பற்றி ஒரு போதிய ஒரு தெளிவின்மை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரிகளை பற்றிய ஒரு தெளிவின்மையின் காரணத்தால் இவ்வாறு நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இது நாம் உண்மையில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தி புகாரியில் 3818 எண்ணிலே வருகிறது. அதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுப்பார்களாக இருந்தால் அதிலிருந்து சில பகுதிகளை ஹதீஜா ரழியல்லாஹுடைய தோழிகளுக்கும் அனுப்பி வைப்பார்கள். ஹதீஜா ரழியல்லாஹுடைய தோழிகளுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள் என்றால், இது நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நன்றி மறவாமை என்ற அந்த பண்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, நமக்கு உதவி செய்தவர்கள், அதிலும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் அவங்க எவ்வளவு உதவியாக இருந்தான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மேலோங்கியதன் பிறகும், அல்லாஹுடைய தூதர் அவற்றை என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை. அல்லாஹுடைய தூதருக்கு பல மனைவிமார்கள் வந்து விட்டார்கள் என்ற பிறகும் அல்லாஹுடைய தூதர் அவற்றை மறக்கவில்லை என்பதை நாம் இந்த செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரிகளில், இந்த உயர்ந்த பண்புக்குரிய முன்மாதிரிகளில் மற்றும் ஒரு முன்மாதிரியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். இந்த செய்தி 3140 எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது ஹைபருடைய போர், ஹிஜ்ரி 7வது வருடம் நடைபெறுகிறது. அந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹைபருடைய பல கோட்டைகள் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதிலிருந்து கிடைத்த கனீமத்துகள், அந்த கனீமத்துகளில் 1/5 அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த தூதருக்கும் உரியது. அந்த கனீமத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு விரும்பியவாறு என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம் என்றால் அது 1/5 அவர்களுக்குரியது. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், தனது அந்த அவங்களோட உறவினர்கள் இறந்த உறவுகளில் பனுல் முத்தலிப் கிளைனர்
அதே போன்று ஹாஷிம் கிளையன் இந்த இவர்களுக்கு வழங்கினான். இவர்களுக்கு வழங்கிய போது இந்த பனு நௌஃபல், பனு அப்த் ஷம்ஸ் இவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க பனுல் முத்தலிபுக்கு நீங்க கொடுத்தீங்க, ஆனால் முத்தலிபின் மக்களுக்கு நீங்க கொடுத்தீங்க, எம்மை விட்டு விட்டீர்கள், நாமும் அவரும் அவர்களும் என்ன உறவில் சமமானவர்கள் தான் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவங்க ஜாஹிலிய அறியாமை காலத்திலும் இஸ்லாத்துக்கு அந்த முன்னர் உள்ள காலம், மக்காவுடைய காலம், அந்த காலத்திலும் என்ன செய்தாங்க, நம்மோடு ஒன்றாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஷுஐப் அபி தாலிப் என்ற கணவாயில் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களும் ஒரு சமூக பகிஷ்காரம் 3 வருட காலம் செய்யப்படுகின்ற போது அவர்களோடு இந்த பனு முத்தலிப், பனு ஹாஷிம் போன்றவர்கள் அவங்களோடு இணைந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைந்து கொண்டார்கள். அதில் பலர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதும் அந்த உறவுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, இணைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்றியை மறக்காமல் அதை நினைவு கூர்ந்தவர்களாக அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். இப்படியான இந்த உயர்ந்த பண்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்டது என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நீங்கள் புகாரியில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். 3139வது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. 3139வது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதில் நீங்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த பத்ருடைய போர்க்களத்தில் கைதிகளாக பிடிபட்டவர்கள், பத்ருடைய போர்க்களத்திலே அந்த கைதியாக பிடிபட்டவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், அதாவது முத்தலிப் இப்னு அதி என்றவருடைய பெயரை சொல்கிறார். இந்த முத்தலிப் இப்னு அதி இவர்களுடைய விஷயத்திலே பரிந்துரை செய்திருந்தால் நான் இவர்களை விட்டிருப்பேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை நான் விட்டிருப்பேன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து மக்காவுக்கு திரும்பிய நேரத்தில் நபி அவர்களுக்கு மக்காவுக்குள் நுழைவதற்கென்றால் யாராவது அடைகளம் கொடுக்க வேண்டிய நிலை, மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் நுழைவதாக இருந்தால் யாராவது அடைகளம் கொடுக்க வேண்டிய நிலை. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அடைகளம் கொடுத்தவர்கள் தான் இந்த முத்தலிப் இப்னு அதி என்பவர். என்ன செய்தார், அடைகளம் கொடுத்தார். அப்போ எனவே அவர் அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு ஒரு 7 மாதங்களுக்கு முன்னர் அவர் என்ன செய்து விடுகிறார், மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை நன்றியோடு நினைவு கூறும் விதமாக சொல்கிறார்கள், இந்த முத்தலிப் இப்னு அதி உயிரோடு இருந்து இவர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரை செய்தால் நான் இவர்களை விடுதலை செய்வேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு அல்லாஹுடைய தூதர் உடைய அந்த நன்றி மறவாமை என்ற பண்பு அது வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். எனவே அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை எவ்வளவு அணிகலனாக ஆக்கியிருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாம் இதிலே மற்றும் ஒரு முன்மாதிரியை பார்க்கிறோம், பார்ப்போம். இந்த செய்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது புகாரியில், முஸ்லீமில், இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாகிறது. அதே போன்று இது அஹ்மதில் இந்த செய்தி விரிவாக என்ன செய்கிறது, பதியப்படுகிறது. ஹுனைனுடைய போர், ஹுனைனுடைய அந்த போர் முடிந்த பிறகு, ஹுனைன் போருக்கு அதாவது ஹுனைன் போர் என்பது மக்கா வெற்றிக்கு பிறகு அது நடைபெறக்கூடிய ஒரு போர், அதாவது தாயிஃப் அந்த வாசிகளுக்கு அவர்களோடு நடந்த போர். அதில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் வெற்றி கிடைக்கிறது முஸ்லிம்களுக்கு. அதில் கனீமத்துகளும், ஏராளமான கனீமத் பொருட்கள் கிடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனீமத்துகளை யாருக்கு பங்கு வைத்தார்கள் அப்படின்றத நீங்க பார்க்கும்போது, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருந்தார்கள். அவங்களை இஸ்லாத்தில் பலப்படுத்த வேண்டும், உறுதியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் அவர்களுக்கு வழங்கினார்கள், அவர்களுக்கு அதிகம் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் அன்சாரிகள், மதீனாவாசிகள், அன்சாரி தோழர்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்ற போது அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஒரு மக்காவாசி,
அந்த மக்காவாசிகளின் பக்கமே சாய்ந்து விட்டார் என்றது மாதிரியான அப்படியான சில கருத்துக்கள் வெளியாகின்ற போது சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளில் ஒரு தலைவர். அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் உடனே வருகிறார். வந்து அவங்க இப்படி அன்சாரிகளுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வருத்தம் இருக்கிறது என்று அவங்க தெரிவிக்கிறான். தெரிவித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, சஅதே நீங்கள் எங்கிருந்தீர்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கின்ற போது, நானும் அவர்கள் ஒருவன் தானே என்று சொல்லி சொல்கிறார். நானும் அவர்களில் ஒருவன் தானே என்று சொல்கிறார். சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்சாரிகளை எல்லாம் ஒரு இடத்திலே அங்கே ஒன்று சேர்க்குமாறு அவர்களுக்கு ஏவுகிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு சென்று என்ன செய்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்த பிறகு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அந்த அவர்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே கேட்கிறார்கள், யா மஅஷர் அல் அன்சார் என்று அன்சாரிகளை அல்லாஹுடைய தூதர் அழைத்து என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அலம் ஆதீக்கும் துல்லாலன் ஃபஹதாக்கும் அல்லாஹ், அதாவது வழிகேட்டிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையா, என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா, வஆலதன் ஃபஅக்னாக்கும் அல்லாஹ், ஏழைகளாக இருந்து உங்களை செல்வந்தர்களாக அவன் ஆக்கவில்லையா, நீங்கள் ஒருவருக்கொரு எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை உருவாக்கவில்லையா, ஒரு அன்பை உருவாக்கவில்லையா, ஒரு பிணைப்பை உருவாக்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற போது அவங்க அந்த அனைத்துக்கும் ஆம் யார் ரசூலுல்லாஹ் என்றுதான் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே ஆம் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் சிறப்பை சேர்த்தவர்களாக அன்சாரி தோழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஆம் யா ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்கிறார்கள். அதன் பிறகு சொல்கிறார்கள், பதிலளியுங்கள், நீங்கள் பதிலளியுங்கள் என்று சொல்லி சொல்கின்ற போது, நாம் எதை கொண்டு பதிலளிப்பது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் அருள்கள் அனைத்தும் சொந்தம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நீ சத்தியம் விட்டு சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் இப்படி பதிலளிக்கலாம். எப்படி பதிலளிக்கலாம் என்று சொன்னால், நீங்கள் அப்படி பதிலளித்தாலும் நீங்கள் உண்மையை சொன்னவர்கள், நீங்கள் உண்மைப்படுத்தப்படுவீர்கள். அதாவது நீங்கள் விரட்டப்பட்டவர்களாக எம்மிடம் வந்தீர்கள், நாம் உங்களுக்கு அடைகளம் தந்தோம். அன்சாரிகளை நீங்கள் இப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் மக்காவாசிகளால் விரட்டப்பட்டீர்கள், நாம் உங்களுக்கு அடைகளம் தந்தோம். அதேபோன்று நீங்கள் ஏழையாக வந்தீர்கள், நாம் உங்களை என்ன செய்தோம், செல்வத்தை கொண்டு நிறைவாக்கினோம். நீங்கள் அச்சமுற்றவர்களாக வந்தீர்கள், நாம் உங்களுக்கு பாதுகாப்பு அளித்தோம். நீங்கள் அந்த மக்களால் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக வந்தீர்கள், நாம் உங்களுக்கு என்ன செய்தோம், உதவி செய்தோம். இப்படி நீங்கள் சொல்லலாம், பதிலளிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள், அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் அனைத்து அருள்களும் உரித்தானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்சாரிகளே, இந்த அற்பமான இந்த உலகம், இது அற்பமான உலகம், நான் இவர்களுக்கு வழங்கியது என்ன, இந்த அற்பமான உலகத்தை கொடுத்திருக்கிறேன். அதாவது நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா, அவர்கள் இந்த ஆடுகள் ஒட்டகங்களோடு மக்காவுக்கு செல்கின்ற போது, நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு மதீனாவுக்கு நீங்கள் செல்வது, நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு மதீனாவுக்கு செல்வதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ். எனவே அன்சாரி தோழர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது மக்கள் எல்லாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அன்சாரிகள் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால், நான் அந்த அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையில் தான் நான் செல்வேன், அதைத்தான் நான் தேர்வு செய்வேன் என்று சொல்கிறார். அதாவது நன்றி மறவாமை என்ற அந்த பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்படி காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட விடயம் என்ன, அவர்கள் ஆடுகள் ஒட்டகங்களோடு அவங்க மக்காவுக்கு செல்கின்ற போது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவுக்கு செல்வது உங்களுக்கு உங்களை திருப்திப்படுத்தவில்லையா. சுபஹானல்லாஹ். எனவே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாலும்
ரசூலுல்லாஹ் அங்கே என்ன செய்யல, மக்காவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக்கவில்லை. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு திரும்பல. ரசூலுல்லாஹ் மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே அங்கேதான் மரணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கா அதற்கு சிறப்புக்குரிய தகுதிக்குரிய இடமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவங்க வாழ்ந்து அதற்கு பிறகு வாழ்ந்து மரணித்தது மதீனாவில். இதெல்லாம் எதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது, நன்றி மறவாமை என்ற அந்த உயர்ந்த பண்பை எடுத்துக்காட்டுகிறது. இஸ்லாத்துக்கு அந்த ஒத்துழைத்த ஆரம்ப தியாகிகளை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றான், வலவுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் என்ற பயணம் மட்டும் இல்லை என்றிருந்தால், லகுந்து இம்ரான் மினல் அன்சார், நான் அன்சாரிகள் ஒருவனாகவே இருந்திருப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு துவா செய்தார்கள், அல்லாஹும் அர்ஹமில் அன்சார், யா அல்லாஹ் நீ அன்சாரிகளுக்கு ரஹமத் செய்வாயாக. அபுனா அல் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி, அவர்களுக்கு நீ ரஹமத் செய்வாயாக. அபுனா அபுனா அல் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ரஹமத் செய்வாயாக. இப்படி ரசூலுல்லாஹ் மூன்று தலைமுறையினருக்கு துவா செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய தாடிகள் நனைகின்ற வரை அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அதாவது அல்லாஹுடைய தூதர் எதை பங்கு வைத்தார்களோ அதை நாம் பொருந்திக் கொண்டோம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி சுபஹானல்லாஹ், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த பண்பை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. எப்படி அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் வெற்றி பெற்ற பிறகு, மக்கா வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு திரும்பவில்லை, அங்கே தான் வாழ்ந்தார்கள், அன்சாரிகளோடு தான் வாழ்ந்தார்கள், அங்கே மரணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வரலாறு என்பது நமக்கு எதை சொல்லி தருகிறது என்றால், அதாவது சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் அந்தஸ்துகளை பதவிகளை வசதி வாய்ப்புகளை அடைந்தவுடன் ஆரம்ப நிலையை மறந்து விடுவார்கள். ஆரம்ப நிலைகள் அவங்களுக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், கால்களால் உதைத்து தள்ளி விடுவார்கள் என்றதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கொஞ்சம் வாழ்க்கை வசதிகளை சிறப்புகளை அடைகின்ற போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தவர்களை எல்லாம் மறந்துவிடக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பார்க்குறோம் சமுதாயத்தில். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களை நினைவு கூர்ந்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் மிக பெரும் சான்றாக இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த செய்தியை பாருங்கள். அதாவது இந்த செய்தி முஸ்லீமில் 2504வது எண்ணில் வருகிறது. அபூபக்கர் சித்திக் இருந்தவங்க என்ன ஆரம்பத்தியாகியம், அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, எனது தோழரை நீங்கள் எனக்காக விட்டுவிட மாட்டீர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு மிகப்பெரும் சிறப்புக்குரியவங்க யாரு, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு முறை எப்படி சொன்னார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம். எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அவங்கள உயிர் பிரியக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நேரம், அந்த மௌத்துடைய நேரம், அந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் ரலி அவர்கள் என்ன செய்வாங்க, நான் எனது உற்ற ஹலீலாக நான் எடுத்திருப்பேன், அல்லாஹ் என்னை அவனது ஹலீலாக எடுத்திருக்காவிட்டார் என்று சொல்கிறார்கள். அவங்க இஸ்லாத்துக்காக செய்த ஆரம்ப கால தியாகங்களை எல்லாம் நினைவு கூறுகிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த நிகழ்வு வந்து நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம், அபு சுஃபியான் அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலி அல்லாஹு அன்ஹு. இப்போ அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு முறை என்ன செய்கிறாங்க, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலி அல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலி அல்லாஹு அவர்கள், பிலால் ரலி அவங்கெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது அவங்களை அவர் கடந்து செல்கிறார். அப்படி செல்கின்ற போது அவர்கள் அந்த மூவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், எதிரிகளுடைய கழுத்துக்களை எல்லாம் வாள்கள் பதம் பார்த்தது போன்று இவருடைய கழுத்தை என்ன செய்யவில்லை, பதம் பார்க்கவில்லை அப்படி என்று சொல்லி, பதம் பார்க்கவில்லை என்று பேசினார், பேசிக் கொள்கிறார். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்றாங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க, அதாவது குறைசிகளுடைய ஒரு தலைவர் விஷயத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லும்போது அப்படி பேசிட்டு அவங்க வந்துடுறான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை சொல்கின்ற போது இப்படி அவங்க பேசினாங்க, நான் அதுக்கு இப்படி பதில் சொன்னேன்றதை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அதாவது நீங்க அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்கள் போலும், லஅல்லக அகதப்தஹும், யார அந்த மூவரை, அவங்க அந்த மூவர் யார், யார்,
சல்மான் அல் ஃபாரிசி சுஹைப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மூன்று மூவரை சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மூவரை நீங்கள் கோபப்படுத்தி விட்டால் நீங்கள் உங்களுடைய ரப்பை கோபப்படுத்தி விட்டீர்கள். எனவே அவங்க உடனே அபூபக்கர் திரும்ப மறுபடியும் அவங்க மூணு பேர்ட்ட வந்து சொல்றாங்க, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா என்று கேட்கிறான். இல்லை, அவர் நீங்கள் என்னை கோபப்படுத்தவில்லை, மன்னிப்பு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நான் இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால், இஸ்லாம் வெற்றி பெற்று மிக பெரும் அந்தஸ்திலே உள்ளவர்கள் தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அடிமைகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏழ்மையில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ரசூலுல்லாஹ் மறக்கல, அவங்களுக்குரிய சிறப்பை கொடுத்தாங்க, அவர்களுக்குரிய உயர்வை கொடுத்தார்கள். அபூ சுஃபியான் குறைசி தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இப்படி மக்கா வெற்றிக்கு பிறகு பெரும் பெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அடிமைகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏழ்மையில் வறுமையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, புறக்கணிக்கவில்லை. அவர்களுக்கு அந்தஸ்த ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, அவர்களை நீங்க கோபப்படுத்தினால் உங்கள் ரப்பை நீங்கள் கோபப்படுத்தியவர். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இஸ்லாம் கொடுக்கிறது, இந்த தன்மை எப்படி இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதற்கு நான் இந்த இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நறுமை சகோதரர்களே, நன்றி மறவாமை என்ற இந்த பண்பை பொறுத்தவரையில் இது மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஒரு பண்பாக இந்த பண்பு இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட அந்த ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹ் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் வெற்றி, இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் எண்ணிக்கை, இஸ்லாம் கண்ணியம் பெற்றுவிட்டது, உயர்வு பெற்றுவிட்டது என்ற அந்த சந்தர்ப்பத்தில், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தனது ஒட்டகத்தில் பின்னால யாரை அமர வைத்து வைத்தார்கள், அரஃபாவில் இருந்து ரசூலுல்லாஹ் முஸ்தலிஃபாவுக்கு வருகின்ற போது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தனது ஒட்டகத்தில் பின்னால் அமர வைத்தார்கள். சுபஹானல்லாஹ். இதை நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது, இப்போ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆரம்ப அடிமை, அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்று மிகப்பெரும் சிறப்பை பெற்றவர்கள், அவருடைய மகன் தான் உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அவரை தான் ஒட்டகத்தில் என்ன செஞ்சாங்க, பின்னால் ஏற்றி கொண்டார்கள். அப்ப இஸ்லாத்து மிகப்பெரும் வெற்றி கொண்டு விட்டுவிட்டது, மிக பெரும் பெரும் தலைவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்காக சொல்லுவாங்க, செய்யல, இப்படிப்பட்ட தியாகிகளை எல்லாம் மறக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல, பல இக்கட்டான நிலைகள்ல நமக்கு உதவியவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு உதவி புரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அப்படி ஆன சந்தர்ப்பங்கள்ல உதவி செய்தவர்களை கூட என்ன செய்யறாங்க, சில அற்ப விடயங்களுக்காக புறக்கணித்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்போ இந்த விடயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி மறந்தவர்களாக நாம் செயல்படக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எச்சரிக்கக்கூடிய விடயம் என்ன, அதாவது மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் தனது ரப்புக்கு என்று அல்லாஹ் அதுதான் எச்சரிக்கப்படக்கூடிய. நாம் அல்லாஹுக்கு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதேபோன்று நம்மை சூழ உள்ள மக்கள் அவர்களோடும் நாம் நல்ல முறையில் நடந்துகணும். குறிப்பாக நமக்கு உதவி செய்தவர்கள், ஒத்தாசைகள் செய்தவர்கள், நமக்கு உபகாரம் செய்தவர்கள், அவங்க ஏதோ ஒரு சிறிய தவறு செய்து விட்டாங்க என்பதற்காக நன்றி மறந்தவர்களாக நாம் செயல்படக்கூடாது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தியை முஸ்லீம்ல, ஒரு முறை உமர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். அப்ப அந்த பயணத்தில் வருகின்ற போது அவங்க ஒரு இடத்துல ஒரு மனிதரை சந்திக்கிறான், ஒரு கிராமப்புற மனிதரை சந்திக்கிறான். அப்படி தனது தோழர்களோடு வரும்போது சந்திக்கிறார்கள். இதை யார் சொல்றாங்கன்னா, தாபீன்கள் அப்துல்லா இப்னு தீனார் ரஹிமுல்லா இதை சொல்கிறார்கள். அப்ப சந்திக்கின்ற போது அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது நீங்க இன்னாருடைய மகன் இன்னாரான்னு கேட்கிறாங்க. நீங்க இன்னாருடைய மகன் இன்னாரா என்று கேட்கின்ற போது அவர் ஆம் என்று சொல்கிறார். அப்படி சொன்னவுடன் என்ன செய்யறாங்க, தனது கழுதையை வந்து தான் பயணித்த அவர் தன்னோட கொண்டு வந்த ஒரு கழுதை அதை அவருக்கு என்ன செய்யறாரு, அன்பளிப்பா கொடுக்கிறாங்க. தான் தனது தலைப்பாகையை கலட்டி என்ன செய்யறாங்க, அவருக்கு அதை கொடுக்குறான். அப்போது அவங்களோடு இருந்தவங்க ஆச்சரியமா இருக்குது, இந்த அளவு நீங்க செய்ய வேண்டிய விடயம் என்ன, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற போது சொல்றாங்க, இவர் வந்து எனது இவருடைய தந்தை எனது தந்தை உமர் ரலியல்லாஹு உடைய என்ன, அவருக்கு மிக நெருக்கமானவர். சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு அதாவது மிக நெருக்கமானவர், அவர் ஒரு நல்ல உறவை பாராட்டக்கூடியவராக, என் தந்தையோட உறவை பாராட்டக்கூடிய இவருடைய தந்தை இருந்தார். அப்ப இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், நீங்கள் பாராட்டக்கூடிய உறவுகளில்
உங்களோட தந்தை யாரோடு உறவு பாராட்டினாங்களோ அவர்களோடு உறவு பாராட்டுவது சிறந்தது என்று சொல்லாங்க சொல்லியிருக்கிறான். இது வந்து தந்தை தந்தையுடைய என்ன அவருடைய தந்தை தான் உமரகன் உறவு பாராட்டுகிறான், அதற்காக செய்கிறார்கள். எப்படி இஸ்லாம் நமக்கு இந்த பண்புகளை சொல்லித் தருகிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு நபித்தோழர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த பண்பு நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் பெண்களுக்கு குறிப்பாக சொன்ன ஒரு விடயமாக நீங்க புகாரியில இந்த செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வந்து பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பது அவங்களுக்கு காட்டப்படுகின்ற போது அவங்க அதற்குரிய காரணத்தை என்ன சொல்றாங்க, அதாவது அவர்கள் நிராகரிக்கிறார்கள். நிராகரிப்பு என்று சொல்லி கேட்கும்போது என்ன இறைவனை நிராகரிப்பதான்னு கேட்கிறான், இல்லை தங்களுடைய கணவன்மாரை நிராகரித்தல். கணவன்மார் நிராகரித்தல் எப்படி என்றால், அவங்க வந்து என்ன செய்யறாங்க, காலம் முழுக்க அவங்களுக்கு உதவி செய்கிறார்கள், உபகாரம் செய்கிறார்கள். ஆனாலும் ஏதாவது அவங்க ஒன்று அவங்களுக்கு ஒன்று கிடைக்கல அப்படி காணுகின்ற போது என்ன செய்யறாங்க, உங்களிடமிருந்து நாம் எந்த நலவையும் காணவில்லை என்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இதை வந்து ஏன் சொல்றாங்க, சொல்றாங்க இந்த மோசமான பண்பில் இருந்து நீ உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போன்று இவ்வாறான தீய பண்புகள் பெண்களிடம் இருக்கக்கூடாது, ஆண்களிடம் இருக்கக்கூடாது, ஆண்களும் என்ன செய்யக்கூடாது, நன்றி கேட்டவர்களாக நடக்கக்கூடாது. காலம் முழுக்க தனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த மனைவி ஏதோ ஒரு தவறு செய்கின்ற போது இப்படி ஒரு கணவனும் பேசக்கூடாது, கணவன் செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இது ஒரு மோசமான, எந்த அளவுக்கு நரகத்துக்கு இட்டு செல்கின்ற அளவுக்குள்ள ஒரு மோசமான பண்பு என்ன, ஒருத்தர் செய்த உதவிகளை எல்லாம் ஒரு நொடியிலே மறந்து என்ன சொல்லிவிடுவது, உன்னிலிருந்து நான் எந்த ஒரு நலவையும் காணவில்லை, உன்னிலிருந்து நான் எந்த ஒரு நலவையும் காணவில்லை. எனவே இந்த மோசமான பண்பு, தீய பண்பு என்பது ரசூலுல்லாஹ் பெண்கள் குறித்து சொல்றாங்கன்னா பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது. அதே போன்று இவ்வாறான பண்புகள் பெண்களிடமும் ஆண்களிடமும் யாரிடமும் இருக்கக்கூடாது. அனைத்து நலவுகளையும் ஒரு நொடியிலே மறந்து விடக்கூடிய, மறந்து உன்னிடமிருந்து நான் எந்த ஒரு நலவையும் காணவில்லை என்ற ஒரு நன்றி கெட்ட வார்த்தையை சர்வசாதாரணமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த மோசமான பண்பு இருக்கக்கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது அதாவது நாம் ஒரு சமூகத்தில் வாழும்போது சொல்லாங்க, சிறந்த மூமினை சொல்லும் போது சொன்னாங்க யாரு, அதாவது சமூகத்தோடு வாழ வேண்டும், சமூகத்தில் வரக்கூடிய அந்த சோதனைகளை தாங்கி கொள்ள வேண்டும், பொறுமையோடு அவற்றை எதிர்கொண்ட சமூகத்தில் வாழ்வன் தான் சிறந்த மூமின் என்று சொல்லுவாங்க, சொல்றாங்க. சமூகத்தை விட்டு ஒதுங்கி செல்பவன் அல்ல, அந்த சமூகத்தில் தான் அவன் வாழ வேண்டி இருக்கிறது. அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனை அவன் செய்ய வேண்டும், அவன் சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரை விடவுமா நறுமை சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் இந்த உயர்ந்த பண்பை, நன்றி மறவாமை என்ற அந்த உயர்ந்த பண்பை, அந்த சிறந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சிலர் சில போதுகளை செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக மொத்தமாக அவர்களை புறக்கணித்து விடக்கூடிய, அவர்களை அப்படியே அந்த உறவையை துண்டித்து விடக்கூடிய அந்த தீய கெட்ட பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிலிருந்து இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். உறவுகளை நாம் எந்த அளவு நாம் அவரை சேர்ந்து பேணி வாழ வேண்டும். சைத்தான் என்ன செய்வான், எப்படியாவது பிரிந்து செல்வதற்கும் பிரிப்பதற்குரிய வேலையைத்தான் செய்வான். அவனுடைய சூழ்ச்சியில் நாம் ஆளாகி விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், உறவுகளை சேர்ந்தும் பேணியும் வாழக்கூடியவர்களாக, நாம் நன்றி மறவாதவர்களாக வாழ்வதற்கும், நன்றியோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும், இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருந்த இந்த உயர்ந்த பண்புகளை அணிகலனாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.